ஸோ கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு கன்று வாங்கி விளாட்னா ரொம்ப பிடிக்கும் மக்களே. எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஒரு கன்று இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு எங்கள் வீட்டில் ஒருத்தன் மணி ஈஸ்ட்டு கொள்ளக்காரன் வந்து டே எந்த கண்ணை கூடுறான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டான் டுபாக் ரூபாய் போல. ஐயோ சை, இன்னி எப்படி வாங்குறான்னு பார்க்கலாம். இனி என்கிட்ட பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான கன்று இருக்குது. இனி வந்தாலும் ஒரே போட்டுதான் மண்டையில் போட்டு அவனை படுக்க வச்சிடறேன் இருங்க அப்படின்ட்டு டே மணி ஈஸ்ட்டு வாடா அப்படின்னு கத்துனவனே வந்து விட்டான். வந்து புச்சு 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 புதுன்னு என்னோட தண்ணி கண் எடுத்து கண்ணில் அடிச்சு விட்டான். எனக்கு வேற கண்ணு ஒன்றுமே தெரியல இந்தாடா அப்படின்ட்டு டபக்குன்னு அவன் கையில் கொடுத்துட்டேன். அவனும் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டான் மக்களே. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவமானமாக போச்சு. ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் பண்ணி அவனை வந்து மர்டர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன். ஸோ நம்ம கேஜிஎஃப் ராக்கி பை கிளைமேக்ஸில் என்ன தெரியுமா நடக்கும், அவரை வந்து கடலில் பாய்ச்சிடுவாங்க, அது அவரே குச்சி செத்து போடுவார். ஸோ அந்த மாதிரி அவர் உள்ள கடலில் போட்ட அந்த ஆயுதம் கோல்டுலாம் பார்த்தீங்கன்னா அந்த கடலுக்குள்ள தான் கிடக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய கன் எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த மணிஸ்ட் கொலகரனை சாவடிக்க போகிறோம். அது இல்லாமல் யார் அது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அந்த கடலுக்குள்ளே குளிச்சிடலாம். ஸோ அந்த கடலுக்குள்ளே போயிட்டேன் ஆழம் சிறிய ஆழம் மக்களே. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப்ல வரும் பெரியம்மா கன்று என் கண்ணில் பட்டுச்சு அந்த கடலுக்குள்ளே ஓகேடுன்னு சொல்லி தூயிட்டு வந்தேன். ஸோ இதுதான் மக்களே நம்ம கேஜிஎஃப்ல பார்த்தா பெரியம்மா கன்று. ஸோ இது உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெரியம்மா கன்று தான். இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன், சும்மா என்ன பெருசு எப்பா அடே. சரி வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த கண்ணை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கன்று மக்களே, மிஷின் கன்று, அது சும்மா வேற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பை பண்ணுற லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க ஓகேங்களா. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம சேஃப்டிக்கோசரம் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த கிளாஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராகவே இருக்குது போட. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று அதாவது இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புல்லட் போகிறதுக்கு பாக்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் வாங்கின கன்னில் பார்த்தீங்கன்னா இந்த கன் தான் பெரிய கன், அதனால் பார்த்தீங்கன்னா புல்லட் போகிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே 5000 புல்லட் மேலே நீங்கள் ஒரே டைமில் போட்டு அடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு கன் எடுத்துக்காமல், ஏன்னா கன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா செம்ம வெயிட்டாக இருக்கும் மக்களே, ரொம்ப ரொம்ப வெயிட் கிடையாது, ஒரு அளவுக்கு ஒரிஜினல் கன்று பிடிக்கிற மாதிரி அந்த ஃபீலிங் எனக்கு வருது ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் அக்சசரிலாம் கொடுத்துருக்காங்க, இதுதான் ஆக்சுவலாக புல்லட்டே. இன்னொரு பாக்கெட் கொடுப்பாங்க, அதை நான் ஆல்ரெடி பிரித்து ஊற வச்சிருக்கிறேன். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா இது தண்ணியில் போடுற புல்லட் தான், அதாவது பபிள்ஸ் ஆர்பிஸ் பால் தெரியல அந்த மாதிரி தான் இது கான்செப்ட். இப்போ வாங்க நம்ம வந்து வசதினா செட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த கன்னை செட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மணிஸ்ட் கொள்ளக்காரனே கொள்ளலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே எங்கே பேட்டரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கோம், என்ன பெருசு பேட்டரி அப்போ வேறு லெவலில். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் ஓகேங்களா. ஸோ அது நம்ம வந்து ஷோல்டரில் வச்சு சொல்கிறதுக்கோசரம் இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதையும் போட்டு சுடலாம், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இது தோ பெருசு எனக்கு வேணாம் குட்டி கண்ணா எனக்கு வேணும்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கிளிப்பு மாதிரி ஒன்று கொடுத்துக்கிறேன், அதே போட்டு நீங்கள் சுடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புல்லட்டை போட ஆரம்பிச்சிடலாம் அந்த பாக்ஸ்க்குள்ள. ஸோ புல்லட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் ஊற வைக்கணும், கிட்டத்தட்ட இதில் கிட்டத்தட்ட 3000 புல்லட் ஒரு பாக்கெட்டில் இருக்கு மக்களே. ஸோ அதை வந்து நீங்கள் ஊற வைக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் போதும் தண்ணியில் போட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி பால் பாலாக வந்துடும். ஸோ இப்போ வாங்க இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து நம்ம அந்த புல்லட்டை போட்டுருவோம் எல்லாத்தையும். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா போடுறோம் ஃபில் ஆகிட்டே இருக்கு மக்களே, அவ்வளோ புல்லட் நம்ம அட்டன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சுடலாம், ரீஃபில் பண்ணுன்னே தேவையில்ல, அவ்வளோ புல்லட்டை நம்ம சொங்கின்னு சுட்டலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அது எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ ஓகே ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதில் சுருவி அடிக்கு தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கனில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு ஸோ அதெல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அடுத்தது நம்ம ஃபைட்டுக்கு இறங்கிடலாம் கலரிங்கிடலாம். ஸோ இதில் ஒரே ஒரு ஃபியூச்சர் மட்டும்தான் கையில் கொடுத்துருக்கான், அதாவது லாக்கு இது எடுத்துட்டிங்கன்னா ஆன் ஆயிரும். ஸோ ஓகேங்களா. ஓகே இப்போ வந்து நான் இந்த கனில் எல்லோரும் சுட்டு காமிக்க போகிறேன், எல்லோரும் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகுங்க, யாரும் பயந்துடாதீங்க ஓகே. சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. பட் இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த புல்லட் போகிறது தெரியாது, ஏன்னா அவ்வளோ ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல்லட் போயிட்டுருக்கு மக்களே. சரி ஓகே ரைட், இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ ஃபோர்ஸு எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்றது எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது எவ்வளோ ஹைட்டில் போகுது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு வீடியோவில் தெரியல, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்தது வந்து எவ்வளோ ஃபோர்ஸில் அடிக்குது இந்த புல்லட் அப்படின்றத உங்களுக்கு நான் தண்ணியில் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். சும்மா பட்டு 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 பட்டுன்னு சரி ஃபோர்ஸாக அடிக்குது மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஜெல் பால் கொடுக்கறதுனால நம்மளுக்கு டேமேஜ் அவ்வளோக்கும் ஆகாது, ஆனால் ஃபோர்ஸில் அடிக்கலாம் உங்களுக்கு சுறுசுறுன்னு வலிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ டேமேஜ் கொடுக்குதுன்ட்டு நான் ஒரு குடத்தை வச்சு டெஸ்ட் பண்ணேன். அந்த குடம் பட்டார் தட்டார்னு அடி அடி அடிக்குது, பட் இந்த குடத்துக்கு எதுவும் டேமேஜ்லாம் ஆகலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது கிட்ஸ் கன்னால் அது மாதிரிலாம் ஆகக்கூடாது, அப்படி ஆனிச்சுன்னா அது கண்ணே கிடையாது, அது ஒரிஜினல் கண்ணே கிட்ஸ் கண்ணே கிடையாது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை இதெல்லாம் பாஸ் ஆயிடுச்சு, நம்மளே நம்மளை அடித்து பார்க்கலாம், யாரும் மனுஷனில் அடித்தா வலிக்குதா என்னன்னு பார்க்கலான்னு பார்த்தா சுருக்கு சுருக்குன்னு வலிக்கும் மக்களே. தயவு செஞ்சு நீங்கள் யாரும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கின்லாம் அடிச்சு விடாதீங்க இந்த கண்ணை வச்சு, சும்மா நார்மல் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. இல்லைன்னா சுளுக்கு சுளுக்கு
குடுக்கணும் வலிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைட்டு கலாரிங்கெல்லாம் டே மணிஷ்டே வாட அப்படின்னோடனே வந்துட்டேன்டா அப்படின்ட்டு நானும் மணிஷ்டு கொலகாரனும் பார்த்தீங்கன்னா சும்மா அடி 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 அடினு அடிக்கிறோம் மக்களே. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சும்மா ஃபைட்டு போடுறோம் எப்பா நான் பார்த்தீங்கன்னா சுருண்டு சுருண்டு அடிக்கிறேன். அந்த மணிஷ்டு கத்தி வச்சுட்டு இன்னொரு என் பழைய கண்ணை வச்சுட்டு சும்மா சுருட்டு சுருட்டு அடிக்கிறாங்க. எப்பா டே யாரா நீ சாமி அப்படின்ட்டு எழுதி விரியோட சொர்னு அமுக்க ஆரம்பிச்சிட்டேன் மக்களே புல்லட்டை. சும்மா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறம் நரம் எங்களுக்கு ஃபைட் நடந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மணி ஈஸ்ட்டுக்காரன் என்ன ஆகிட்டான் டயர்டாகி எப்பா என்னால் முடியாதரா அதுக்கு மேலே சாமியை அப்படின்னு சொல்லிவிட்டு படுத்து தூங்கிவிட்டான். அடப்பா வத்த சரி ஓகே ரைட்டு நீ யாருன்னு சொல்லிடு இல்லைனா உனே அங்கேயே மர்டர் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னபடி சொல்லிக்கிறான் டே நான் தான்டா ஒரு கண்ணெலாம் நான் தான்டா வேணும்னு ஒளி வச்சுட்டு இருந்தேன் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் அப்படின்றாங்க. அடச்சை இது தெரியாமல் நான் கூட சரி உண்மையான மனுஷ தான் நம்ம வீட்டுக்காரங்க வந்து கொள்ளடிச்சிட்டு போகிறாங்கன்னு நினச்சிட்டு நம்பி விட்டேன். சை இப்படி மொக்க பீஸ்ட்டை போய் நான் வந்து ஃபைட் போட்டிருக்கேனே. சரி ஓகே மக்களே இந்த கண்ணு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துருந்தீங்க பை.